ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் நடிகர் சிம்புவை கவர்மெண்ட் டார்கெட் பண்ணுற மாதிரி என்னடா மீடியாலாம் கொரோனாக்கு அப்புறம் சைனாவையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சிலருக்கு தோணும். சைனாவில் இருக்கிற பிரபலமான பெருஞ்சுவரில் இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ், கொரோனா இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் இதை தவிர்த்து சைனாவில் மட்டும் நடக்கிற சில முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம். அபாண்டட் சிட்டிஸ். நம்ம ஊர்களில் ரோடு வசதி, தண்ணி வசதி இதெல்லாம் பண்ணித்தர சொல்லி கேட்டால் அவங்க சொத்தில் பங்கு கேட்ட மாதிரி ரொம்ப யோசித்து நம்ம வரி காசை எடுத்து அவங்க பாக்கெட்டில் போட்டுப்பாங்க. சைனாவில் இப்படி இல்லாமல் கிராமப்புறங்களெல்லாம் தனித்து வாழ்கிற மக்கள் எல்லாம் இடம்பெயர வைக்கிறதுக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் பிறந்த மண்ணை விட்டு வரமாட்டோம்னு மக்கள் எல்லாம் மறுத்துட்டாங்க. இதனால பல ஆயிரம் கோடி செலவில் நிறைய ஃபெசிலிட்டிஸோடு உருவாக்கின பில்டிங் செயலற்று தான் கிடக்கு. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மக்கள் குடியேறிட்டு தான் இருக்காங்க. ஃபேமிலி பிளானிங் சர்டிஃபிகேட். என்னதான் லீகலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆன 3 மாதத்தில் ஃபேமிலி பிளானிங் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணுமா? அப்போ தான் அந்த குழந்தைய லீகல் சைல்டுன்னு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்களாம். இந்த பிளானிங் சர்டிஃபிகேட்டோட பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன் குழந்தை பிறந்ததும் 30 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லையே வச்சு பார்த்துப்பாங்களாம். அவங்க அங்கேயே இருந்து ஃபுல் ஃபிட் ஆகிற மாதிரி கவனிப்பு வேற லெவலில் இருக்கும். ஆனால் அது வரைக்கும் தலைக்கு குளிக்கிறதோ நடக்கிறதோ கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் சாப்பாடு மட்டும் விதவிதமாக தருவாங்களாம். சாப்பாடு தான் முக்கியம்னு இருக்கிற ஃபுடி கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் பிடிச்சிருக்கும். க்ரௌடட் பீச். அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடு எதுன்னு கேட்டால் எல்லாரும் டக்குன்னு சொல்லிடுவாங்க. 1.4 பில்லியனுக்கு மேலே மக்கள் சைனாவில் இருக்காங்க. அதனாலேயே பல இடங்கள் சம கூட்டமாக இருக்கும். இதில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கண்ட்ரியும் சைனா தான். 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடற்கரையும் இங்கே இருக்குது. பாப்புலரான ஷென்சன் சிட்டியில் டெய்லியும் குறைஞ்சபட்சம் 130,000 மக்கள் பீச்சுக்கு வருவாங்களாம். இந்த வியூவை வானத்தில் இருந்து பார்த்தா கடலில் ஈ முக்கிற மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு கூட்டத்தால் நிரம்பி இருக்குன்னு சொல்லலாம். த நெய்ல் ஹவுஸ். சைனா வேற லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கிற கண்ட்ரின்னு தெரியும். டெய்லியும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலும் சில டெவலப்மெண்ட்டுக்கு தடங்கள் இருக்க தான் செய்யுது. நம்ம ஊரில் தேவையே இல்லாத ஒரு சாலை சென்னை டு சேலம் போடுறேன்னு மக்கள்கிட்ட லேண்டை அடிச்சு பிடுங்குறானுங்க. ஆனால் சைனாவில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற வீடுகளையும் நிலத்தையும் வாங்கிப்பாங்க. சிலர் விற்க விருப்பப்படலைன்னா கவர்மெண்ட் அவங்கள எதுவும் செய்ய மாட்டாங்க. பட் அந்த ப்ராஜெக்ட்லாம் இந்த இமேஜில் வர மாதிரி தான் இருக்கும். சாலைக்கு நடுவுலையும் சிட்டிக்கு நடுவுலையும் வீடுகள் தெரிகிறத இதிலே நீங்கள் பார்க்கலாம். காப்பிரைட்ஸ். இது சைனாவோட முக்கிய பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு ப்ராடக்ட்டை இல்லைன்னா பிராண்டை 99.9% காப்பி அடிக்கிறத சைனாவை பார்த்து தான் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு ஒரிஜினலாக அதோட ஓனர் கடுப்பாகிற அளவுக்கு ஜெராக்ஸ் அடிப்பானுங்க. இவங்க இன்டர்நேஷ்னல் காப்பிரைட்ஸ் ரூலை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. ஆப்பிள் ஃபோன்லேருந்து அஜந்தா பாக் வரைக்கும் ஒன்று விடாமல் காப்பி அடிச்சிருக்காங்க. சைனாவில் நிறைய டூப்ளிகேட் பிராண்ட்ஸ் ப்ராடக்ட்டை லோ ப்ரைஸுக்கு விற்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவனோ இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரனோ சைனாக்கு போயிட்டு வந்து பிராண்டட் ப்ராடக்ட்னு ஏதாச்சும் தூக்கி காட்டினா கழுத்துலேயே ஒன்று போட்டு டூப்ளிகேட்னு சொல்கிறேங்க. ரெண்டல்ஸ். ரெண்டல்ஸ்னு சொன்னதும் ஏதோ பைக், கார் இதெல்லாம் தான் வாடகைக்கு விழுறாங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த கல்ச்சர் அனைத்து நாடுகள்லையும் பரவி இருக்குன்னு சொல்லலாம். அப்பா, அம்மா அண்ட் லவ்வர்ஸை கூட ஆன்லைனில் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாமா? லவ்வர் பிரேக்கப் பண்ணிட்டான்னு கவலையோடு இருக்கவங்க, அம்மா அப்பா இவங்களோட பாசம்லாம் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கல்ச்சர் சைனாவில் பல காலமாக இருந்துகிட்டே இருக்கு. ஃபேஸ் கினிஸ். என்னடா ஏதோ காமிக்ஸ் கேரக்டரில் வரவங்க மாதிரி முகமடிலாம் போட்டுட்டு இருக்காங்களேன்னு யோசிக்கலாம். இது அவங்களோட ஃபேஸ் ஸ்கின்னை பாதுகாக்க தான் போட்டிருக்காங்களாம். சைனாவில் இருக்கிற பீச் பார்க்கலாம் இந்த ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஃபேஸ் ஸ்கினிஸை தான் போட்டுட்டு சுற்றுவாங்க. முகச்சருமோ யுவி கதிரிலேருந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கும் முகப்பொருளாம் வராமல் தடுக்க இந்த மாஸ்க் மாதிரி இருக்கிறத மாட்டிப்பாங்களாம். ஹை ஃபேஷன் பஜாமாஸ். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் ஆம்பளைங்க லுங்கி கட்டுற மாதிரியும் கேர்ள்ஸ் நைட்டி போடுற மாதிரியும் அவங்க ஊரில் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கணும்னு இந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்க. இது பார்க்குறதுக்கு பச்சை கலர் சிங்கிச்சானு மஞ்சள் கலர் சிங்கிச்சானு சேரை மூடுற துணி மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கடைக்கு போகும்போதும் வண்டி ஓட்டும் போதும் அடிக்கடி போட்டுட்டு போவாங்களாம். யூரின் சோக்டேக்ஸ்.
கண்டிப்பாக இதை பார்த்தா முகம் சுழிக்காமல் இருக்க மாட்டீங்க. நம்மளாம் முட்டையை வேக வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற சுத்தமான தண்ணியை பயன்படுத்துவோம். ஆனால் இவனுங்க யூரின்ல முட்டையை வேக வச்சு சாப்பிடுறாங்க. இதுக்கு பயன்படுத்துகிற யூரினை பக்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிறாங்க. இதுக்கு விர்ஜின் பாய்ஸ் யூரின் மட்டும்தான் அலோடான். ஸோ யாராச்சும் சைனாவில் முட்டிருச்சுன்னு முட்டுச்சந்துக்கு ஓடாம முட்டையை வேக வைக்க மூத்திரத்தை முக்கால் பக்கெட் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு போங்க. அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் யூரின் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு பக்கெட்டில் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு முட்டை 25 சென்ட்ஸுக்கு விற்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் இவங்களோட பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தில் கலந்ததுன்னு மறந்துடாதீங்க. கோஸ்ட் மேரேஜ், இதுவும் காலகாலமாக சைனாவில் நடந்துட்டு வர நிகழ்வுன்னு சொல்லலாம். இறந்தவங்களை இரு குடும்பத்தோட அனுமதியோட திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சைனீஸ் கவர்மெண்ட் இந்த நிகழ்வை மோட்டிவேட்டும் பண்ணுறாங்க. இன்னமும் சில இடங்களில் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நோயோடு இருக்கிறவங்களுக்காக சடங்குன்னு சொல்லி இப்படி செய்கிறாங்க. இந்தியாலேயும் கிராமப்புறங்களில் இந்த மாதிரி மேரேஜ் நடக்கிறதா பேசிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைனாவை பற்றி என்ன சொன்னாலும் அது ஒரு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் மிக்க நாடுன்னு நம்ம மறந்துடக்கூடாது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.